வணக்கம். ரால் கர்வாட்டில் நல்ல சுவையான சம்பல் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனையும் தொட்டுடவும். தேவையான அளவு ஆயில் எடுத்து சூடாக்கி கொள்ளவும். ஆயில் நல்லா சூடாகின பிறகு 500 கிராம் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் வெட்டி பொறித்தெடுத்து கொள்ள வேணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் இறக்கி கொள்ளவும். என்னுடைய சமையல் செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளவும். 10 பல் உள்ளி எடுத்திருக்கிறேன். உள்ளியை நல்லா மெல்லிசாக வெட்டி கோல்டன் ப்ரௌனாக பொறித்தெடுத்து கொள்ளவும். பொறித்து வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளி இந்த பொருட்கள் எல்லாம் ஆயில் வடிகிறவாறு எடுத்து வச்சுக்கொள்ளவும். 200 கிராம் கோது இல்லாத இறால் கருவாடு எடுத்திருக்கிறேன். இந்த இறால் கருவாடு நல்லா வடிவா சுத்தம் செய்து தண்ணி இல்லாதவாறு நல்ல வடிவா காய விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். இறால் கருவாடு நல்லா காய விட்டு பொறிச்சு நீங்கள் சம்பல் செய்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு வைத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி பொறிப்பட்டதும் இறக்கி கொள்ளவும். 2 மேசைக்கரண்டி ஆயில் எடுத்து சூடாக்கியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகியதும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 2 துண்டு ரம்பை, 5 ஏலக்காய், 2 துண்டு கருவாப்பட்டை சேர்த்து பொறிய விட்டு கொள்ளவும். இதில் சேர்த்துருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் நல்லா பொறிப்பட்டதும் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கொள்ளவும். 50 கிராம் வெட்டுத்தூள், தேவையான அளவு உப்பு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் விதை நீக்கிய பலப்புளி எடுத்திருக்கிறேன். பலப்புளி வெட்டுத்தூளில் எல்லா பகுதியிலும் பறவாறு இந்த மாதிரி செய்து 2 நிமிஷம் நல்ல வடிவாக பொறிய விட்டு எடுத்து கொள்ள வேணும். இந்த சம்பல் நீங்கள் நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். பான், ரொட்டி இதோட சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். மாசி சம்பல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பொறிப்பட்டதும் 2 மேசைக்கரண்டி சீனி சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் பொறிய விட்டு கொள்ளவும். எனக்கு சம்பல் கொஞ்சம் முறைப்பா தேவைன்றபடியினால நான் 1 மேசைக்கரண்டி சீனி எடுத்திருக்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணின பிறகு பொறித்து வச்சிருக்கிற வெங்காயம், உள்ளி, இறால் இதை சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். உங்களுக்கு சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சீனி சேர்க்காமலும் செய்து கொள்ளலாம். நல்ல சுவையான இறால் கருவாட்டு சம்பல் தயாராகிட்டது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுது. இப்போ சம்பல் நல்லா ஆற விட வேணும். சம்பல் நல்லா ஆறின பிறகு அதில் சேர்த்த புளி எடுத்துட்டு பரிமாறிக்கொள்ளலாம். ஈரமில்லாத ஒரு போத்தில் சம்பலை போட்டு விரும்பிய நேரங்களில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.